எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவருடைய அற்புத படைப்புகள்ல மரங்களும் ஒன்று. அதிலும் பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ள மரம் தான் ஒலிவ மரம். இந்த மரம் இஸ்ரேல் அண்ட் யூரோப் கண்ட்ரீஸ்ல எப்போதும் பார்க்கக்கூடிய பசுமையான மரம். இஸ்ரேல் தேசத்தினுடைய மண்ணின் தன்மையும் அதனுடைய காலநிலையும் இந்த ஒலிவ மரங்களை செழிப்பா வளர உதவி செய்து 2000 வருஷத்துக்கு மேலாக வாழும் தன்மை கொண்டுள்ளதான் இந்த ஆலிவ் ட்ரீ. இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்த ஒலிவ மரம் கெத்செமனே தோட்டத்துல இன்னைக்கும் இருக்கிறத பார்க்கலாம். இந்த ஆலிவ் ட்ரீ சமாதானம், அழகு மற்றும் ஆண்டவரோடு கொண்டிருக்கின்ற உறவையும் அடையாளமா குறிக்குது. பைபிள்ல ஆலிவ் ட்ரீ பத்தி நிறைய வசனங்கள் இருக்கு. சங்கீதம் 52:8 நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன்னு தாவீது சொல்றாரு. ஒலிவ பழங்களிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒலிவ எண்ணெய் ராஜாக்கள் அபிஷேகம் பண்றதுக்காக பயன்படுத்துவாங்களாம். அது மட்டும் இல்லாம எபிரேயர்களின் பொருளாதாரம் மற்றும் அன்றாட வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாக காணப்படுது. இந்த மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த மரத்தை அடிமரம் வரைக்கும் வெட்டினாலும் இது துளிர்த்து வளரக்கூடியதாம். ஏன்னா இதனுடைய வேர்கள் ரொம்ப ஆழமானதாகவும் படரும் தன்மை கொண்டுள்ளதாம். இதே போலதான் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை இடர்களும் போராட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி நிற்கிறவர்களாகவும் அவருக்காக எழும்புகிறவர்களாகவும் இருக்கணும்.